Fun Panrom Vlogs. Presented by GT Holidays. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. அப்ப நம்ம 5 கோடி ரூபாய் கார்ல பயணிக்கிறோம். சுமார் ஒரு 2.5 கோடிக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எவ்வளவு இருக்கும் இதோட ரேட்? ஒரு 5-6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் இருக்கும். அப்ப நம்ம 5 கோடி ரூபாய் கார்ல பயணிக்கிறோம். ஆமா, எத்தனை நார்மல் பெட்ரோல் இல்லையா, ஸ்பீட் பெட்ரோல் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் தான் போடுவாங்க. சோ இந்த மாதிரி கார்கள் இங்க வச்சிருக்கிறது இந்த ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஷேக்ஸ் ராஜாக்கள் அவங்க மட்டும் தான் இந்த கார்ஸ் நிறைய இங்க யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, ஆனா டயரை பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. லாரி டயர் இவ்வளவு பெருசு இருக்கு பா. டயர் இங்க ஆரம்பிச்சு இங்கே முடியுது. என் கை இந்தோ 1-2 ஜான் இருக்கு ஒரு டயர். இதோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. 3 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 3 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஆனால் இந்த மாதிரி கார் வச்சுருக்கவங்களாம் மைலேஜ் ஏன் நினச்சி பார்க்க போகிறாங்க? அப்போ 5 கோடி ரூபா போட்டு கார் வாங்கினவங்களுக்கு 3 கிலோமீட்டர் போனால் என்ன, 300 மீட்டர் போனால் என்ன? ஒன்று இங்கே வந்து பெட்ரோல் விலையும் கம்மி தானே துபாயில். நம்ம விசாரித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு டிரைவர் என்னங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராமுக்கு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம் ஆக்கிட்டாங்க. 3 கிராம் பார்த்தா 60 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் உள்ளே வந்தோன்னா நிறைய வெல்கம் ட்ரிங்க் அது இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் இது வந்து வெளிப்புற தோற்றம் தான், உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? ஆனால் உள்ளே வந்து ஒரு மாதிரி பார்ட்டி பண்ணலாம், அந்த அளவுக்கு ஃபுல் செட்டப் கண்ண பத்தியா. அல்ல, நீங்க என்ன பாத்தீங்களா, அழுவு வந்துருச்சுப்பா. அந்த கார்லாம் பார்த்தோன்னு இந்த கார்லாம் தொடங்கி விட்டா கூட நான் ஃபுல்லாக தொடப்பீங்க. அவன் வெளில இந்த காரை தொடச்சு ஃபுல்லாக போகிறோம். I need a drink. I am not bearer. I am GTA man. GTA man? Yes. Please get out from the room. No, this is not room. This is luxurious car. Luxurious car? Yes. This is a car. Yes, but it looks like a ship. We are looking like cheap. Please. Now we are doing international vlogs, so please talk in English because this car is so much value. கீழே சப்டைட்டில் போட்டு பாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதெல்லாம் பார்த்துட்டுங்க. அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு மாதிரி. இந்த கார் வந்து ஒரு கனவு கார் எங்களுக்கு. அம்மர் அப்படின்றத நாங்கள் ரோட்டில் போனாலே அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரில், அதுவும் துபாயில், வேற லெவலுங்க. லிமோ
பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 20 meters இருக்குது காரு. திருப்பி பார்த்தோம்னா அவ்வளவு தூரத்துல இருக்கு. ஒரு பெரிய பஸ்ல முன்னாடி நம்ம உட்காந்து பின்னாடி யார்ட்டே பேசி போற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா இந்த லக்ஸரி இருக்குல்ல அது வேற லெவல். அதுலயும் துபாயில இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ல ஒரு பணக்கார கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு அவருக்கு நாங்க பணக்காரனா இருக்கிறது பயங்கர பெருமையா இருக்கு. பணக்காரன் வெளியில எல்லாம் பார்த்தா ஹைட் ஹைட்டான பில்டிங். அப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்கணும் போது ஆனா இங்க பாருங்க நம்ம ஷூ போட்டு காலிச்சா கூட யாருமே கேட்க மாட்டாங்க. எச்சு துப்புறால யாரும் கேட்க மாட்டாங்கன்னா நம்ம போன. சோ பை தி வே கார்ல போறோமா கப்பல்ல போறோமானே தெரியல. அதே மாதிரி இந்த கார் ரோட்ல போதா தண்ணில போதான்னு தெரியல. அப்படி இருக்கு வந்து 1000 dirham நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போவாங்க. இது வந்து நீங்க 2 பேர் தான் 3 பேர் தான் போகணும் இல்ல. நீங்க ஒரு 5 பேர் 10 பேர்னா கூட தாராளமா நீங்க இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 பேருக்கு ஆளுக்கு 100 ரூபாய் ஆளுக்கு 1000 ரூபாய் ஷேர் பண்ணாலே வந்துடும். என்ன ஸ்கூல் டூர் போற மாதிரி ஷேர் பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமாப்பா இந்த மாதிரி வண்டி எல்லாம் அப்புறம் நீ பணக்கார உங்களுக்கு கப்பல் இருக்கு நீ போவ. இதை வாங்குறதுக்கே நான் எவ்வளவு பிச்சை எடுத்துன்னு உங்களுக்கு தான் தெரியும். பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டானு ஐயா. உண்மையிலே ஒரு மாதிரி பயங்கர லக்ஸரியா இருக்கு. இதுல உட்காந்து பாக்குறதுக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்னு வரும்ல, அந்த ஃபீலே ஒரு மாதிரி வைபான ஒரு ஃபீல் தான். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. ஆனா இன்னமும் நம்ம பய புத்தின்றது இப்படி வெளில எட்டி பார்க்கணும்னு தான் தோணுதே தவிர உனக்கு பாருப்பா எங்கேயோ பாலைவனத்துக்குள்ள போதுப்பா வண்டி. நம்ம வண்டி நம்ம வண்டி ரொம்ப சப்பையான வண்டினே. ஹைட் தான் கிடையாது. ஆனா இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி தான். உங்களுக்கு நான் நிக்கல முடியாது இங்க பாருங்க. அப்பு கமல் மாதிரி இருக்க வேண்டியதான். இவ்வளவு தூரம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இருந்தோம்னா ஹைட் ஓரளவுக்கு இப்படி அப்படியே நடங்க. என்ன இது இந்த மாதிரி முட்டி போட்டு முட்டி போட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அதை பேசுறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நாங்க பேசல. இங்க வந்தாலே எல்லாரும் என்ன பண்ணாங்களோ அதை நாங்க பண்ண போறோம். ரெடி பண்ணிட்டீங்களா பொண்ணுங்க? பா ஃபுல்ல அந்த லைட் செட்டிங்கை தாண்டி தனியா ஒரு ஃப்ரீசர் மாதிரி ஒன்று இருக்கு. ஆமா. ஸோ அதுக்குள்ள வந்து கூல் ட்ரிங்க் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது இல்லாம இந்த வாட்டர் பாட்டில் சொருவறதுக்கு ஹோல்டர் பியர் பாட்டில் சொருவறதுக்கு தனித்தனியா ஹோல்டர் மாதிரிலாம் இருக்கு. அது இல்லாம ஒவ்வொரு சீட்டுக்கு கீழேயும் தனித்தனியா ஏசி வெண்ட் இருக்கு. ஃபேமிலி ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா கூட அவங்கலாம் கிளம்பி வந்தாலும் இன்னும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். இப்போ அரிசத்து இதில் தனியாக வந்திருந்தான்னா நடுவில் அங்கே உட்காந்துக்கிட்டு சுற்றி பெண்கள் ஜாலியாக இருந்திருப்பேன். சே எப்பனே அதெல்லாம் நான் பண்ணுறது உனக்கு எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. கோவிட் டெஸ்டா? இல்லை ஹெச்ஐவி டெஸ்ட். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட எவன்டையாவது ஒருத்தன்ட்டேன் அப்படி அந்த கார் கூட அந்த கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா போ. ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிகிட்டு போய் சரி அப்படிக்கு பேசுகிறோம் எப்படி போய் கார் கேட்க முடியும் சரி வேண்டாம் அப்படின்னு நம்மளை விட்டுருவோம். இன்னும் சில பேர் இருக்காங்க போ போற வழ ஸ்டெப்னி இல்ல போனாலும் வண்டி நின்றோம் நின்றுச்சுன்னா மட்டும் பாத்துக்க மாப்பிள்ள அதாவது காலு தரமாட்டான். அதுக்கு ஒரு சாக்கு இதெல்லாம் பரவாயில்ல. லெஜெண்டரி ஒருத்தவங்க இருக்காங்க யாரு அப்பல இன்சூரன்ஸ் இல்ல போற வழி அப்படியே இன்சூரன்ஸ் போட்டுக்கிறியா இப்படி என்னடா அந்த காருக்கு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு 2,000 ரூபாய் மேல்மருவத்தூர் வரைக்கும் போயிட்டுக்கு நான் 15,000 ரூபாய் செலவு பண்ணணும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னும் சில பேர் நம்ம சுந்தர் மாமா ஒரு கார் வாங்கினோம் நம்மள்கிட்ட இப்ப கார் இல்லை குர்ரா கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டான்னு நானும் வரேன்னா சரி ஏறி உட்காந்துக்க கார் ஓட்டே இருந்தப்பா ஏன் பிரேக் போடுற பிரேக் போடுறா பிரேக்குன்னு அப்புறம் எதுக்குடா இருக்கு இல்லைன்னா போய் இடிச்சிருந்தா பொறுமையா அமைக்க வேண்டியதானே ஏன் வண்டியை வேகமா அழுத்துற பெட்ரோல் நீ தான் இருக்கும் மைலேஜ் கொடுக்குமா அது கொடுக்குமா இது கொடுக்குமா இப்படி ஏன் திரும்புற அப்படி திரும்ப ஐயோ ஏன் அப்படி விடுற பொல்ல வருது ஸ்பீட் பிரேக் வருது கொஞ்ச நேரத்துல இரிட்டேட் ஆகி நான் ஓலா போய்க்கிறேன் நீ கிளம்பா அப்படின்னு ஓலா போட்டு வந்தேன். இன்னைக்கு இவங்கள்ட்ட காரை கடனும் வாங்கக்கூடாது கார் ஓனர் பக்கத்தில் உட்காந்துட்டு வண்டியும் ஓட்டக்கூடாது. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன். இப்போ என்னென்னப்பா ஒரு பயங்கரமான ஒரு காரோ பைக்கோ எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்ற சாட்சியாக அப்படியே டேட்ஸ் கிஃப்ட்டு அப்படியே மாம்ஸ் கிஃப்ட்டு மை பேரண்ட்ஸ் ப்ரௌடுன்னு போட்டுப்பேன். அதான்ப்பா நீங்கள் மட்டும் இல்லை இந்த நிறைய பேர் இது பண்ணுறது தான் மாம்ஸ் கிஃப்ட்
டேட்ஸ் கிஃப்ட்னு இருக்கும். அதாவது அவங்கள ஆசைப்பட்டு வாங்கி தரது பேர் தான் கிஃப்ட். இவனுங்க அடமுச்சி சோறு தின்னாம சூசைட் பண்ணி பண்ணி மிரட்டி இப்படி ஒரு பைக் ஒன்று வாங்குவானுங்க வீட்டில். அப்ப டேட்ஸ் கிஃப்ட், மாம் கிஃப்ட், இது கூட பரவாயில்ல. அத பேர் ஒய்ஃப் கிஃப்ட்னு போட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேல அவன் வரதட்சணை வாங்கிட்டு வந்திருப்பான். பைக் கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நின்றுப்பான். பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் கிஃப்ட் அப்படின்னு இப்படி போட்டு தெரியாது. அப்ப இதுதான் அதுக்கான காரணம். ஆமா ஆமா. அப்ப உங்களுக்கு நீங்க உங்க மாமனார் வீட்டுல ஏதாவது கொடுத்தாங்களே கிஃப்ட்? கொடுத்தாங்களே. என்ன கிஃப்ட்? என் ஒய்ஃபே கிஃப்ட் தரடா எனக்கு. வாழ்க்கையில ரொம்ப சாட்டா முடிஞ்ச ரெண்டு மணி நேரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஃபீல் ஆவறீங்க? ஆமா, கொஞ்ச நேரம் பணக்காரனா இருந்தோம்ல அந்த ஃபீல் இருக்கணும்ல. கிடையாது. திரும்ப எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டா. போன மாசம் பண்ணது கரெக்டா அவர் பர்த்டே 12 மணிக்கு காலையில விஷ் பண்ணலையா? நீ அதுக்காக பிரேக்அப் என்ன உனக்கு என்ன முக்கியம்? பெண்ணா எழவு? இப்போ வந்து இது வரைக்கும் சும்மா ஜாலி காமெடியா பிரேக்அப் பண்ணிட்டு இருந்தேன். காமெடியா பிரேக்அப்பே பண்றீங்க? காமெடியா பிரேக்அப் அது 2K கிட்ஸ் பிரேக்அப்பே காமெடியா பண்றாங்க. இப்போ வந்து சொல்லிட்டேன் என்னன்னு, நீ யாரோ நான் யாரோ இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. டைவோர்ஸ் டி அப்படி. டைவோர்ஸா? அதுக்கு நீ கல்யாணம் பண்ணுமே. இது லவ்ல டைவோர்ஸ்னே? ஓ லவ்டி. இல்லடா, லவ் டிவோர்ஸ் சேர்த்து லவ்டி. அப்ப லவ்டி தான். லவ்டி தான். நீ லவ்டி தான். சோ அதனால லவ்டி பண்ணிட்டோம். லவ்டி பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் கூட உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். நாடா இவன் சிரிக்கவே இல்ல. வெறுப்புல இல்ல இருக்கானே. ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் சொல்லாத. ஆனா இனிமே வந்து அவ்வளவுதான், சின்சியர் பிரேக்அப் தான், எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் பாட்டு என் வேலைய பார்த்து இனிமே சிங்கிள் பாயா ஜாலியா இருக்க போறேன். இனிமே லவ்ன்ற இதுக்கே யார வேணாலும் நம்பலாம். ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணீங்க. ஆமா. அத ஒரு 10 தடவை பிரேக்அப் பண்ற, 10 தடவை திரும்ப பேட்சப் பண்ற, உங்களுக்கே போர் அடிக்காதானே? புதுசு புதுசாவது லவ் பண்ணி பிரேக்அப் பண்ணுங்கடா. ஒரே பொண்ணு எத்தனை தடவை பிரேக்அப் பண்ணீங்க? லவ்ல பிரேக்அப் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துட்டே இருக்கும். இது ஒரே நிமிஷம் நேரம் நீ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கணுமே. இல்ல எடுத்து வச்சு. அவன் என்ன விட்டு போயிட்டா? இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் நண்பர்கள் இருக்காங்க. இல்லைன்னா என் மோட்டிவேஷன் ஒன்று போடுவேன். நான் என் வாழ்க்கையை தேடி ஓட போறேன். இனிமேல் என் வாழ்க்கையில இல்லை. என்ன என்ன வேணாம் தூக்கி போட்டா அவளை நீ என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளை காட்டுவேன். வேலை இருக்குதுப்பா. நானே அந்த கார்ல போயிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். தெரியுதா நீங்க? அது சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும், இது சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். பத்த வரைக்கும் எங்க கையில திட்டு வாங்கிப்பீங்க. சேர்த்து விடுங்க. அம்முக்கு டொம்முக்கு அம்மாள் டுமாள்.